Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிசி போராளிகள் யூடியூப் சேனல். நம்ம இப்போ சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டீச்சர்ஸ் எஜுகேஷன்ஸ் பிஎட் டிகிரிக்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து வெளியிட்டாங்க. ஃபஸ்ட் இயர்ஸும் வெளியிட்டாங்க, செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து டைம் டேபிள் வந்து வெளியிட்டாங்க. அந்த பற்றி வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா, ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான ஃபஸ்ட் இயரில் வந்து அரியர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான டைம் டேபிள் தான் இது. இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் இயர் அரியர் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கான டைம் டேபிள் தான் இது. ஃபஸ்ட் இயர் எக்ஸாம்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இயர் அரியர் எக்ஸாம் வச்சுருக்கவங்களுக்கான டைம் டேபிள் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 28ஆம் தேதி, இப்போ 28/6 இந்த ஜூனில் 28ஆம் தேதி வந்து டைம் பார்த்துக்கோங்க. 2 to 5 வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்னா, சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோவிங் அப் வந்து 70 மார்க்குக்கு உண்டு. அடுத்து 29ஆம் தேதி வந்து அதே டைமில் காண்டபரி இந்தியா அண்ட் எஜுகேஷன். அடுத்து 30ஆம் தேதியில் என்ன எக்ஸாம்னா, லேர்னிங் அண்ட் டீச்சிங் எக்ஸாம். இதெல்லாம் ஃபுல் கோர்ஸ் பேப்பர். அடுத்து ஆஃப் கோர்ஸ் பேப்பர் எக்ஸாம் பாருங்கள், 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் வந்து 35 மார்க்குக்கு ஆஃப் மேலே இருக்கிற சாரி ஃபுல் கோர்ஸ் பேப்பர், கீழே இருக்கிறது ஆஃப் கோர்ஸ் பேப்பர். அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் வந்து என்ன நாள்னா, ஜூலை 2ஆம் தேதி. அடுத்து ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி வந்து 3ஆம் தேதி. அரியர்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட் இப்போ செகண்ட் இயர் படிக்கவங்க ஃபஸ்ட் இயர் அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எல்லாமே மதியத்துக்கு மேலே தான், 2 to 5. பார்த்துக்கோங்க, டேட் பார்த்துக்கோங்க, 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 3ஆம் தேதி முடியுது. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு அறிய இருக்கோ அந்த எக்ஸாம் அன்றைக்கி வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பெடகாலஜி சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போனா 5ஆம் தேதி, அதுவும் அதே மாதிரி தான் மதியம் தான். இது வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதனால் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து டைம் டேபிள் பார்த்து அந்த எக்ஸாம் வந்து எழுதிருங்க.